ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ரொம்பவே மாறுபட்ட கதை அமைப்புல நம்மள பயங்கரமா சிந்திக்க வைக்கக்கூடிய சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மற்றும் லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். உலக படங்கள்ல பார்வையாளர்களை ரொம்பவே சிந்திக்க வைக்கக்கூடிய படங்களோட பட்டியல்ல இந்த படம் ரொம்பவே முக்கியமான படம். இந்த படம் 2006ல வெளிவந்திருக்கு. படத்தோட பேரு த ஃபவுண்டைன். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான உல்வரன் கதாபாத்திரத்துல நடிச்ச ஹியூ ஜாக்மனோ மற்றும் உலக புகழ்பெற்ற மம்மி படத்தோட ஹீரோயின் ரேச்சல் வைஸும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா போலனா கூட இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் 7.2 மேலும் இது மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாகவும் பேசப்படுற படமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த படம் நம்ம தமிழ் படத்துல வர அநேகன் படம் மாதிரி மூன்று காலகட்டத்துல இருக்க காதலும் சயின்ஸும் கலந்த கதைக்களம் கொண்டுள்ளதா இருக்கு. இந்த படம் டார்க் கான்செப்ட்ன்றதுனால படத்தோட காட்சி அங்கங்க விடுபட்டு தொடர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் டைரக்டர் சொல்ற பட்சத்துல படம் ரொம்ப பெருசா போய் முடியும். அதனால இதை நாமளே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விட்டுருக்காரு. ஆனா நான் உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே படத்தோட முடிவுல அதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் அதுல ஒளிஞ்சிருக்க கான்செப்ட் தியரி சயின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஸ்பெஷலா சொல்ல போறேன். சரி வாங்க நாம இப்ப டக்குன்னு கதைக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் தமிழ் பொண்ணு, வெல்கம் டு தமிழ் பொண்ணு வாய்ஸ் ஓவர். இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. படத்தை ஆதாம் ஏவால் பத்தின ஒரு அழகான பைபிள் வாக்கியத்தோட ஆரம்பிக்கிறாங்க. இது ஹீரோவோட முதல் பரிமாணம். இந்த கதை 16வது நூற்றாண்டுல ஸ்பெயின்ல நடைபெறுது. ஹீரோ போருக்கு போறதுக்கு முன்னாடி அவனோட நாட்டுடைய ராணி கிட்ட ஆசீர்வாதமா உத்தரவும் வாங்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்பெயின் நாட்டுடைய பழைய தளபதியா இருக்காரு. இவரும் இவர் கூட இருந்த ரெண்டு பேரும் ஒரு கோட்டைக்குள்ள நுழையறதுக்காக போறாங்க. அங்க போனா இவங்களை தடுத்து நிறுத்தி இவங்களை எதிர்த்து ஒரு பெரிய படையை நிக்குது. இவங்க எல்லாரும் வேற யாரும் இல்ல, நம்ம மாயன்சன் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதாங்க 2012ல உலகம் எல்லாம் அழிஞ்சிரும் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அவங்களோட படை தான் இப்ப ஹீரோவை எதிர்த்து நிக்கிறாங்க. ஹீரோ கூட வந்த ரெண்டு வீரர்களும் இந்த படையை பார்த்து மிரண்டு போய் புறமுகத்து ஓடுறாங்க. ஆனா மாயன்ஸோட படை இவங்களை விட்டு வைக்கல. ஈட்டிய வேகமா எரிஞ்சு ஒரே நொடியில கொன்னுடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுக்கும் அசராம எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு அவங்கள பயங்கரமா எதிர்த்து நிக்கிறாரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மாயனோட படை ஹீரோவை கொல்லவே இல்ல, அதுக்கு பதிலா அவரை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி அங்க படிக்கட்டு இருக்கு, இவரை சுத்தி நின்னுகிட்டு அது மேல ஏறிப்போ ஏறிப்போன்னு சொல்றாங்க. ஹீரோவும் வேற வழியே இல்லாம அந்த படிக்கட்டு மேல ஏறி போய் உச்சிக்கே வந்துடுறாரு. அங்க உள்ள போய் பார்த்தா கொடூரமான உடையில கோரமான முகத்தோட மாயன்ஸோட தலைவன் அங்க நிக்கிறான். அந்த தலைவனை எதிர்த்து ஹீரோ சண்டை போடும் போது ஹீரோவோட வயத்திலயே அந்த தலைவன் கத்திய வச்சு குத்திடுறான். அப்புறம் நெருப்பு வச்ச கட்டையால ஹீரோவை ஓங்கி ஒரே அடி. அப்போ டக்குன்னு சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை ரெண்டாவது பரிமாணத்துல மொட்டை தலையில காமிக்கிறாங்க. இவரு அந்தரத்துல மிதந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்கும் போதே நமக்கு தெரியுது இந்த இடத்துல கிராவிட்டி இல்ல, அதாவது புவி ஈர்ப்பு சக்தி இல்லன்றது. ஆமாங்க, இவரு ஸ்பேஸ்ல இருக்காரு. இவரை சுத்தி நட்சத்திர மண்டலங்களா இருக்கு. ஒரு பெரிய கிளாஸ் பபுள் மிதந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ரொம்ப வருஷம் பழமையான மரம். அந்த மரத்தோட ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அந்த மரமும் இவர் பேசுறது எல்லாத்தையும் கேக்குது. அதுக்கு உணர்ச்சி இருக்குதுன்றத ஹீரோக்கு தெரிய வைக்கிற மாதிரி மரத்து மேல இருக்க சின்ன சின்ன வேர்த்துளிகள் கூட அசைது. ஹீரோ அந்த மரத்துக்கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ரொம்ப சக்தி இருக்கு, நம்ம கூடிய சீக்கிரம் இதை கடந்து போயிருவோம் சொல்லிட்டு அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன மரப்பட்டையை உடைச்சு அதையே அவரு உணவா சாப்பிடுறாரு. திடீர்னு ஹீரோயினோட உருவம் வந்து இவர்கிட்ட பேசுற மாதிரியான பிரம்மைகள்லாம் இவருக்கு தோணுது. அந்த மரத்துல இருக்க ஒரு புடி வேற எரிச்சு அதை இங்கு மாதிரி தயார் பண்ணி பெண்ணால அவர் கையில டாட்டு போட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் ஹீரோயினோட உருவம் பிரம்ம மாதிரி வந்து வந்து போகுது. அதை நினைச்சுக்கிட்டே இவர் கைய பார்க்கும் பொழுது மோதிர விரல்ல மோதிர மாதிரியே ஒரு டாட்டு இருக்கு. அந்த டாட்டுவை தொடும் பொழுது ஹீரோயின் நேர்லே வந்து பேசுற மாதிரி இருக்கு. என்னடா இது, நிஜமா நடக்குதா இல்ல கனவான்னு நம்ம குழம்பி போயிருப்போம். அப்ப டக்குன்னு அடுத்த சீன்லயே ஹீரோ அவரோட மூணாவது பரிமாணத்துல வராரு. இந்த கதை இப்போ நிகழ்காலத்துல நடக்கிறது. இதுல ஹீரோ ஒரு டாக்டரா இருக்காரு. ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்துட்டு இருக்க டாக்டரான நம்ம ஹீரோவை ஹீரோயின் பாக்க வராங்க. நாம வெளியே போய் நடந்துட்டு வரலாமா, ரொம்ப அழகா பனி பெய்யுதுன்னு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, என்னால உங்க கூட வர முடியாது, சாரின்னு சொல்றாரு. ஹீரோயின் கடுப்பாயை கோச்சிட்டு போறா. பின்னாடியே ஹீரோ துரத்திட்டே போறாரு. பார்த்தா அவரோட அசிஸ்டன்ட் வந்து, நீங்க சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு வரணும், ஒரு எமர்ஜென்சின்னு சொல்றாரு. ஹீரோவும் வேற வழியே இல்லாம அசிஸ்டன்ட் கூட போறாரு. ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு கையை கழுவிட்டு இருக்காரு. பேஷண்டோட ஸ்கேனை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த டாக்டர், டியூமர் ரெண்டு நாள்ல ரொம்ப பெருசாயிருச்சு, இன்னும் கூட வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்றாரு. டெஸ்ட் எடுத்த லேப் அசிஸ்டன்ட்ட போய் கூட்டிட்டு வான்னு ஒருத்தர ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் வந்து டியூமரோட வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல, நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சுன்னு சொல்றாரு. வேற வழியே இல்ல, டியூமர் வளர்ந்து சித்திரவதைப்பட்டு சாவறதை விட கருணைக்கொலை பண்றதே மேலுன்னு கூட இருந்த டாக்டர்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே ஒரு ஓரமா போய் உட்காந்து யோசிக்கிறாரு. அப்போ அபூர்வமா அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, நம்ம சென்ட்ரல் அமெரிக்கால இருக்க ஒரு பழங்கால மரத்துல இருந்து ஒரு புது விதமான காம்பவுண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அது எங்க இருக்கு? நம்ம கண்டுபிடிச்ச காம்பவுண்ட ஏற்கனவே இருக்க மருந்து கூட கலந்து அந்த பேஷண்டோட உடம்புக்குள்ள செலுத்தினா அந்த நோய் குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. கூட இருக்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இவர் சொன்னதை ஒத்துக்கிட்டு அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு தெரியுது ஹீரோ பிரெயின் டியூமருக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக குரங்குகள் மேல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேஷனும் நல்லபடியா முடியுது. வெளியே வந்த ஹீரோ கை
மிரட்டி வச்ச மோதிரத்தை காணும்னு தேடிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட சீஃப் வந்து கோவமா இவர்கிட்ட பேசுறதுக்காக உள்ள கூட்டிட்டு போறாங்க. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுவரைக்கும் எந்த சோதனையும் செய்யாத மருந்த நீ எப்படி அந்த குரங்குக்கு கொடுக்கலாம்? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம்னு உனக்கு தெரியுமா? இந்த லேபியை இழுத்து மூடுற அளவுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி திட்டுறாங்க. இத கேட்ட ஹீரோ அந்த குரங்க கருணை கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த மருந்து குடுக்கறத தவிர வேற என்ன என்ன பண்ண சொல்றீங்கன்னு கோவமா கேக்குறாரு. அதுக்கு அந்த சீஃப் கவனம் வேலையில இருக்க மாதிரி எனக்கு தெரியல, நீ பேசாம ஓய்வு எடுத்துட்டு உன் வைஃப் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நான் இந்த லேப்ல ஆராய்ச்சிக்கு ஈடுபடுற காரணமே என் வைஃப் தான் சொல்றாரு. இப்பதான் நமக்கு ஹீரோயினுக்கு பிரெயின் டியூமர் இருக்க விஷயம் புரியுது. ஒரு வழியா ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அங்க போனா ஜன்னல் எல்லாம் திறந்து கிடக்கு. என்னடான்னு போய் பார்த்தா ஹீரோயின் அங்க ஒரு பெரிய பைனோகுலர் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் ஹீரோக்கு பைனோகுலர் வழியா ஒரு ஸ்டார காமிக்கிறாங்க. ஏ என்ன இது, கோல்டு கலர்ல ஸ்டார் இருக்குன்னு ஹீரோ வியப்பா கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் இது கோல்டு ஸ்டார் கிடையாது, வானத்துல கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க நட்சத்திரத்தை சுத்தி நெபியூலான்னு ஒன்னு ஃபார்ம் ஆகும். நெபியூலான்றது வேற ஒன்னும் இல்ல, ராட்சச மேகங்கள் மற்றும் புகை மண்டலங்கள் தான். இதனாலதான் அது கோல்டு கலர்ல தெரியுதுன்னு சொல்றா. நினைச்சு தெரியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அந்த ஸ்பாஞ்ச கொதிக்கிற தண்ணியில நினைச்சு அவ முட்டியில வைக்கிறாரு. அவ்வளவு சூடா வச்சு அவளுக்கு எந்த விதமான உணர்ச்சியுமே இல்ல. இப்பதான் ஹீரோக்கு புரியுது, வெளியில அவ்வளவு கொட்டுற பண்ணியில கூட உனக்கு உணர்ச்சி இல்ல, அதே மாதிரி இங்க இவ்வளவு சூடா தண்ணி ஊத்தி உனக்கு உணர்ச்சி இல்ல, நான் உடனே டாக்டருக்கு போன் பண்ண போறேன்னு வேகமா போறாரு. அப்போ ஹீரோயின் டக்குன்னு அவர் கையை பிடிச்சி எடுத்து, வேண்டாம் பிளீஸ் போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அவரை கட்டி பிடிச்சி அழுகுறா. என் உடம்புல கொஞ்ச நாளாவே இந்த மாதிரிதான் வெப்பத்துக்கும் குளிருக்கும் உணர்ச்சியே இல்லன்றா. இது நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. எனக்கு இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்பட்டு ரொம்ப அழுகுறா. அதுக்கு ஹீரோ கவலைப்படாத, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன்னு அவரோட வைஃப கட்டி அணைச்சு அவளோட அதிகப்படியான அன்பாலையும் காதலாலையும் ஹீரோயின்க்கு ஆறுதல் சொல்றாரு. இப்போ ஹீரோயின் அவ எழுதின புக்க ஹீரோ கையில கொண்டு வந்து கொடுத்து, இத நீ இப்ப படிக்கிறியான்னு கேக்குறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து லேப்ல இருந்து அவருக்கு ஒரு போன் வருது. ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கண்டிப்பா நேர்ல வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா இவங்க புழைக்கவே புழைக்காதுன்னு நினைச்ச குரங்கு பார்க்க ரொம்ப ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கு. அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாரும் இந்த குரங்கோட செயல்பாட்டுல ரொம்பவே முன்னேற்றம் தெரியுது, பாருங்க தலையில பண்ண ஆபரேஷன் காயம் கூட ஆறி முடியே வளர ஆரம்பிச்சிருச்சு, மேலும் அதோட பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோக்கு அவரோட மனைவி நோய்க்கு எப்படியோ மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சந்தோஷம் தாங்க முடியல. சரி அந்த குரங்கோட பிரெயின் டியூமர் கண்டிஷன் என்னன்னு ஹீரோ கேக்குறாரு. பிரெயின் டியூமர்ல எந்த மாற்றமும் இல்ல, அது வளர்ச்சியும் அடையில குறையவும் இல்லைன்னு சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோ மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைச்சோமே, ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு பயங்கர டென்ஷன் ஆகி வேற ஒரு மங்கிய மறுபடியும் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணி வைங்க, நம்ம அதே காம்பவுண்ட செலுத்தி நம்ம மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியை மீண்டும் தொடர போறோம்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்கு போறாரு. அவரோட அழகான மனைவி தூங்கிட்டு இருக்காங்க, அவளை பாசமா போய் கட்டி அணைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஹீரோயின் புக் படிக்க சொன்ன ஞாபகம் வருது. சரி புக் படிக்கலாம்னு கையில எடுக்கிறாரு. அந்த புக் பேரு தி ஃபவுண்டன். இப்போ சாப்டர் 1 படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையோட ஸ்டார்டிங்லயே தன்னை தானே வெறித்தனமா அடிச்சு காயப்படுத்திக்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு மத சார்ந்த அமைப்போட தலைவன். இவங்களோட வேலையே நாட்டை ஆண்டுட்டு இருக்க மன்னர்கள் ராணிகள் தேர்ந்து அவங்க நாட்டை கைப்பற்றி இவங்களோட பழக்க வழக்கத்தையும் விதிமுறைகளையும் அமல்படுத்துவதுதான். இந்த தலைவனை பார்க்க காவல்காரன் ஒருத்தர் வரான். அந்த ராணியோட நாட்டுல இருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு சமர்ப்பிக்க தயாரா இருக்காங்க, உங்களோட வருகைக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அந்த தலைவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவனோட நோக்கமே ஸ்பெயின் நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டோட ராணிய குற்றவாளியாக்கி அவ செஞ்ச குற்றத்தை எல்லாம் ஒத்துக்க வச்சு அந்த ராணிய மரண விளிம்புக்கு தள்ளுறதுதான். கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு காவல்காரன் அவர்கிட்ட வந்து, நம்ம ராணியை சுத்தி வளைச்சிட்டாங்க, அந்த அமைப்போட தலைவன் நம்ம ராணியோட உயிர் வேணும்னு எதிர்பார்க்கறான்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகி, நீ ராணி கூட போய்
காவலுக்கு இரு, நான் அந்த தலைவனோட கதையை இப்பவே முடிச்சிட்டு வரேன்னு வேகமா போறாரு. அந்த தலைவனோட கோட்டைக்கு வந்துட்டாரு ஹீரோ. இப்ப ஒளிஞ்சிருந்து பார்க்கும் பொழுது அந்த தலைவனும் அவன் கூட அந்த ஆளுங்களும் மூட நம்பிக்கையோட உச்சத்துக்கே போய் ராணிய பாதுகாக்கிற எல்லாரையும் தலைக்கீழ தொங்க விட்டு உங்களோட ஆன்மாவை ரத்தமும் சதையும் அடைச்சு வச்சிருக்கு. பயப்படாதீங்க, சாவு உங்களோட உடம்ப சாம்பலாக்கிடும். உங்களோட ராணி சாகாவரம் வாங்கறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. ஆனா மரணம்ன்றது நிச்சயம். உங்களோட ராணி நரகத்துல தனியா இருக்கணுமேனு தான் அவளுக்கு முன்னாடி உங்களை நான் அனுப்பி வைக்க போறேன்னு சொல்லிட்டு தலைக்கீழ தொங்கிட்டு இருந்த அத்தனை பேரையும் கொடூரமா சாவடிச்சிடுறான் அந்த தலைவன். இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த நம்ம ஹீரோ அந்த தலைவனை கொல்ல போகும்போது கரெக்ட் டைம்ல ராணி ஒரு ஆலமிச்சு ஹீரோ கொல்றத தடுத்து நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை கையோட கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ ஹீரோ ராணிய பாக்க வராரு. ராணி முன்னாடி மண்டிட்டு கண் கலங்கி நிக்கிறாரு. பெயின சுத்தி இத்தனை எதிரிகள், இந்த மாதிரி நடக்க நான் ஒரு காரணம் ஆயிட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ராணி, இது ஸ்பெயினோட உச்சக்கட்ட கஷ்டகாலம், அதுக்காக அந்த தலைவனை போய் நேரத்துக்கு நீ கொண்டு இருந்தா யூரோப் நாட்டை மொத்தமா வந்து என் தலையை துண்டாக்கி கொண்டு போயிருக்கோம். நான் இன்னும் சாகரத்துக்கு தயாராகல, ஸ்பெயினை காப்பாத்துற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட ஃபாதர் உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப ராணி ஹீரோ கிட்ட, அந்த அமைப்போட தலைவன் நம்ம நாட்டை கைப்பற்ற ஏன் இவ்வளவு குறியா இருக்கான்னு உண்மையை நான் உனக்கு சொல்ல போறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் நியூ ஸ்பெயின்ல இருக்க காட்டு பகுதிக்கு போனாரு. அங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அற்புதமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்ச மக்களோட எல்லா கஷ்டத்தையும் இந்த அமைப்போட கொடுமையான ஆட்சியையும் அழிக்க முடியும். அந்த அதிசயமான விஷயத்தோட உரிமை ஸ்பெயினுக்கு தான் இருக்கு. நாம அந்த அமைப்புக்கு போட்டியா இருக்கிறதுனாலதான் நம்மளை அழிக்க அவங்க திட்ட போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஃபாதர் அவர் கையில ஒரு சின்ன வாள் எடுத்து இதுதான் அவளோட நம்பிக்கைன்னு சொல்றாரு. ஒரு சின்ன வாளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு ஹீரோ யோசிக்கும் பொழுது அந்த சின்ன வாளை மேப்ல வச்சு பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல ரவுண்டா பெரிய வெளிச்சம் தெரியுது. அந்த இடத்துலதான் மாயன்ஸோட ரகசியமான மறைக்கப்பட்ட பிரமிட் ஒண்ணு இருக்கு. அந்த பிரமிட்குள்ளதான் அதிசயமான மரம் ஒண்ணு இருக்கு. உலகத்துல இருக்க உயிர்களோட பிறப்பிடமே அந்த மரம் தான். அந்த மரத்துல இருந்து வடிகிற பாலை யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாவுன்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ, என்ன முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு ஃபாதர் கிட்ட கோவப்படுறாரு. அப்ப ராணி சொல்றாங்க, இந்த மரத்தை பத்தி நம்ம பைபிள்ல இருக்கு, ஆதாமும் ஏவாலும் கடவுளோட கட்டளையை மீறி ட்ரீ ஆஃப் நாலேஜ், நன்மை தீமை இதை கத்துக் கொடுக்கிற பழத்தை அவங்க பறிச்சு சாப்பிட்டதுனாலதான் அவங்கள மனித பிறவியாக்கி மரணத்தையும் தண்டனையா கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது உயிர்களை உருவாக்குற மரத்தை அவங்க கிட்ட இருந்தும் உடைச்சு வச்சுட்டாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ராணி அவர் கிட்ட வந்து, எதிரிகள் எல்லா பக்கத்துல இருந்து நம்மள கட்டி போட்டு வச்சிருக்காங்க, இப்போ நம்மள அடுத்த அடி அடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வு நியூ ஸ்பெயின்ல காட்டுக்குள்ள இருக்க அந்த மரம் தான். நீ இந்த கஷ்டத்துல இருந்து ஸ்பெயினை காப்பாத்துவியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன்னு சொல்றாரு. இப்போ ராணி, நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி நான் உனக்கு இந்த மோதிரத்தை தரேன். அந்த மரத்தை கண்டுபிடிக்கும் போது நீ இதை போட்டுக்கணும். நீ மறுபடியும் இங்க திரும்பி வரும்போது நான் உன்னோட ஏவாளா இருப்பேன். நாம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்றாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே டாக்டரான நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் வைஃப் எழுதின புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சு முடிக்கிறாரு. இவர் தேடி பாக்குறாரு, ஹீரோயின் வீட்டுல இல்ல. ஹீரோயின் ஒரு மியூசியம்க்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் அவங்களை தேடிட்டு பின்னாடியே வராரு. ஹீரோயின் ஒரு புக்கை காமிச்சு, இதுதான் மாயன்ஸ் எழுதின ஒரிஜினல் புக், இதுல உலகத்துல இருக்க ஃபர்ஸ்ட் மனுஷன் எப்படி வந்தான்னு சொல்லிருக்காங்க. அந்த முதல் மனுஷன் அந்த உலகம் உருவாக்கிறதுக்காக அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கான். அந்த டிராயிங் காமிச்சு பாருங்க, அவன் வயிற்றுல இருந்து வளர்றது தான் ட்ரீ ஆஃப் லைஃப்ன்ற அதிசயமான மரம். நான் சொன்னல சாவுன்றது முடிவில்ல, இன்னொரு உயிருக்கான ஆரம்பம்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. ஹீரோ பயங்கர கடுப்பாயிடுறாரு. ஏற்கனவே நம்ம நொந்து போயிருக்கோம், இவ வேற நான் சாக போறேன்னு சொல்லியே நம்மளை நோக்கடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு வருத்தமா கிளம்புறாரு. ஹீரோ கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள ஹீரோயினுக்கு மயக்கம் வந்து கீழே விழ பாக்குறாங்க. அப்போ ஹீரோ கரெக்டா அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. மயக்கத்துல இருந்து எழுந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட, மரணத்தை நெருங்கிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, எனக்கு கொஞ்சம் அவகாசம் இருந்தா போதும், உன்னை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன்னு நம்பிக்கை கொடுக்கற விதமா பேசுறாரு. ஹீரோயின் பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட தனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ, உங்களோட பிரெயின்ல இருக்க டியூமர் ரொம்ப ஃபாஸ்டா வளருதுன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ ஹீரோயினோட காது கிட்ட போய், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ரொம்ப சக்தி இருக்கு, கூடிய சீக்கிரம் நாம இதை கடந்து போயிருவோம் சொல்றாரு. இப்ப ஹீரோ அவரோட லேபுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த குரங்க வச்சு ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது இங்கன்னு ஹீரோ கோவமா கேக்குறாரு. அப்பதான் அங்க இருக்க அசிஸ்டன்ட் ஒருத்தி சொல்றா, அந்த குரங்கோட பிரெயின் ஆக்டிவிட்டி 12 வருஷத்துக்கு முன்னாடி 6 வயசுல எப்படி இருந்துச்சோ இப்போ அதே மாதிரி மாறி இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்றா. இந்த குரங்கோட வயசு குறைஞ்சிட்டே போகுது, அதாவது வயசு ரிவர்ஸ்ல போகுது. சரி, பிரெயின் டியூமர் என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த டியூமர்ல எந்த விதமான மாற்றமுமே இல்ல. இப்ப சீஃப் ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ சர்ஜரி முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு மருந்து ஆராய்ச்சி பண்றதோட தொடர்ச்சியா அடுத்த குரங்கோட ஆபரேஷன் பண்ண போறாரு. இந்த ஆபரேஷனை பண்ணிட்டே இருக்கும் போதே, இது முடிஞ்சோடனே அடுத்த சாம்பிள் குரங்க ரெடி பண்ணுங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னோடனே அவன் ரொம்ப கடுப்பாய் போயிடுறா. இப்ப சீஃப் ஹீரோ கிட்ட கோவமா வந்து, இந்த மாதிரி ஒரு அதிசயமான முடிவை நீ எப்படி நிராகரிக்கலாம், அடுத்தடுத்து அதுல ஆராய்ச்சி பண்ணி பெரிய ஆள் ஆக வேணாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சீஃப் கிட்ட கண் கலங்கி அழுதுட்டே, நான் இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் உயிரே போயிரும் நினைக்கிறேன். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல என் மனைவி ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சீஃப் கிட்ட ரொம்ப வருத்தப்படுறாரு. ஹீரோ, இவ்வளவு சீரியஸான வைஃப தனியா விட்டுட்டு நீங்க என்ன பண்ற, ஓவர் நைட்ல ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நான் எதுக்கு இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் திரும்ப திரும்ப கேட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு ஹீரோ சீஃப் கிட்ட கோவமா கேட்டுட்டு லேப விட்டு கிளம்புறாரு. நேரா ஹீரோயின்
அட்மிட்டா இருக்க ஹாஸ்பிடல் போய் பார்த்தா இவருக்கு முன்னாடியே சீஃப் வந்து ஹீரோயின் கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சீஃப் கிட்ட கத்துனதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு ஹீரோயினை பார்க்க உள்ள போறாரு. அப்ப ஹீரோக்காக ஹீரோயின் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. அதை பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு அற்புதமான பெண் விங்கும் இருக்கு. எனக்கு எதுக்கு பெண் எல்லாம், நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்டதுக்கு, நான் என் கதையோட கடைசி சாப்டர் இன்னும் எழுதவே இல்ல, எனக்காக அதை நீ தான் எழுதி முடிக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா மாயன்ஸோட பிரீஸ்ட நான் டூர் போகும்போது பார்த்தேன்ல, அந்த பிரீஸ்டோட அப்பா இறந்த போது அவர் உடம்போட சேர்த்து ஒரு விதையும் விதைச்சாங்க. அந்த விதை மரமாகி அதுலதான் அவங்க அப்பா வாழ்றதா இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட் லில்லி கிட்ட கூட அவளோட தோட்டத்துல என் உடம்ப புதைக்க முடியுமான்னு கூட கேட்டு வச்சிருக்கேன்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. ஹீரோயின், இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தங்க முடியுமான்னு கேட்டதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே தங்குறாரு. கட் பண்ணா அடுத்த சீன்லயே அந்த மொட்டத்துல ஹீரோ ஸ்பேஸ்ல கூடிய சீக்கிரம் இந்த கோல்டன் ஸ்டார் வெடிக்க போகுது, நீ மறுபிறவி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மரப்பட்டைய பிச்சு திங்குறாரு. இப்ப அடுத்த சீன்லயே ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோ ஹீரோயின் எழுதின புக் எடுத்து செகண்ட் சாப்டர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்பெயின் நாட்டோட ஃபாதர் நியூ ஸ்பெயின்ல காட்டுக்குள்ள இருக்க மரத்தை எப்படி கண்டுபிடிச்சாருன்றதான் இப்ப காமிக்கிறாங்க. ஸ்பெயின் நாட்டுல மிச்சம் இருக்க படை வீரர்கள் எல்லாம், நம்ம படையில இருக்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க, நம்ம தான் மிஞ்சி இருக்கோம், இந்த ராணியையே நம்பிட்டு இருந்தா நம்மளையும் கொண்டுடுவாங்க, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம படை தளபதியான ஹீரோ அங்க வராரு. வாங்க போலான்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்க எல்லாரும் அவரை எதிர்த்து சண்டை போடுறாங்க. இப்ப காட்டுக்குள்ள இருந்து வந்த ஃபாதர் தளபதி கிட்ட ஏதோ சொல்ல வராரு. இத பார்த்து அந்த படை வீரர்கள் இந்த ஃபாதர் வேற ஏதாவது சொல்லி நம்மள பிரச்சனையில இழுத்து விட்டுற போறாருன்னு சொல்லிட்டு அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப ஹீரோ எல்லா வீரர்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு மிச்சம் இருக்க ரெண்டு பேர்கிட்ட, நீங்க என் கூட வந்தா அவங்க உயிர் தப்பிச்சிரும் சொல்றாரு. அவங்களும் பயந்துட்டு இவர் கூடயே போறாங்க. இப்ப ஹீரோ ராணி கொடுத்த மோதிரத்தை எடுத்து, நீ திரும்பி வரும்போது நான் உன்னோட ஈவா இருப்பேன் அவங்க சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. டிக் டிக் டிக்னு ஈசிஜியோட சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அடுத்த சீன்லயே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஹீரோயின் ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாங்க. டாக்டர்ஸும் நர்சஸும் ஹீரோயினுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பதட்டமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பான்னு பார்த்து ஹீரோட சீஃப் சந்தோஷமா இவர்கிட்ட ஓடி வராங்க. உனக்கு யாருமே விஷயத்த சொல்லலையா, அந்த குரங்கோட பிரெயின் டியூமர் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த நோய் நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல தானாவே மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது. ஓடி போய் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அவளோட உயிர் பிரிஞ்சு போயிருது. ஹீரோவும் அவன் நெஞ்சில கை வச்சு அமுத்தியும் வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுத்தோம் எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோயினோட உயிர் போனது போனதுதான், இதை அவரால் ஏத்துக்கவே முடியல. அடுத்த சீன்லயே நம்ம மொட்டத்துல ஹீரோ ஸ்பேஸ்ல இருக்காருல்ல, அங்க அவரோட இருக்க அந்த மரமும் பட்டு போக ஆரம்பிக்குது. என்னை விட்டு போயிடாதன்னு மரத்தை கட்டு பிடிச்சு அழுறாரு ஹீரோ. அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு இறுதி சடங்கு நடக்குது. சீஃப் அவங்களோட இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும் பொழுது ஹீரோ கோச்சுக்கிட்டு வேகமா நடந்து போறாரு. சீஃப் ஹீரோ கிட்ட என்னன்னு கேட்டதுக்கு, சாவன்றது மத்த நோய் மாதிரிதான், நான் அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு கோவமா போறாரு. வீட்டுக்கு போன ஹீரோ வருத்தத்திலயும் சோகத்திலயும் மூழ்கி போயிருக்கும் பொழுது ஹீரோயின் கொடுத்த பெண் அவர் கண்ணுக்குப்படுது. தன்னோட மனைவியோட இழப்ப தாங்க முடியாத அவரு அந்த பெண் எடுத்து தொலைஞ்சு போன மோதிரத்துக்கு பதிலா அவர் கையில பெண்ணாலேயே மோதிரம் மாதிரி குத்தி குத்தி டாட் போட்டுக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீன்லயே அந்த மொட்டத்தல ஹீரோக்கு இதே மாதிரி டாட்டுவும் கூடவே இவரோட நினைவுகளின் பிரதிபலிப்பா இன்னும் பல டாட்டூஸ் போட்டுருக்கிறத நம்மளால பாக்க முடியுது. இப்ப ஹீரோ கோமா லேபுக்கு போயிட்டு, நம்ம ஆராய்ச்சியில ஏஜ் ரிவர்சல் கண்டுபிடிச்சோம்ல, அதாவது வயசு குறைஞ்சிட்டே போனா இதோட முடிவு மனிதர்களுக்கு சாவே இல்லைன்றதுதான், உடனே நீங்க எல்லாரும் போயிட்டு அந்த மரத்தை பத்தின டீடைல்ஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துருவாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லி அனுப்புறாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோட மனைவி இறந்ததுல அவருக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. சோகமா அண்ணாந்து மேல பாக்கும்போது நம்மள அப்படியே அடுத்த சீன் கொண்டு போயிடுறாங்க. இப்ப அந்த மொட்டத்துல ஹீரோ கோல்டன் ஸ்டாரான ஷபால்பாக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துடுறாரு. அங்க அந்த மரத்தை கட்டு புடிச்சு அழுதுட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் அங்க ஹீரோனோட பிரம்மையான உருவம் வந்து வந்து போகுது. அப்போ அந்த ஹீரோயின் பினிஷ் பண்ண பினிஷ் பண்ணுன்னு சொல்றா. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி, ஏன் இப்படி வந்து வந்து என்ன டார்ச்சர் பண்ற, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு கத்தி கதறி அழுறாரு. ஹீரோ அழுதுட்டே நிமிந்து பாக்கும்பொழுது அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. பார்த்தா ஹீரோயின் அந்த ராணி உருவத்துல வந்து நிக்கிறா. சாவ போறோமோன்னு பயந்துட்டு இருந்த ஹீரோ ராணியை பார்த்து மெய் மறந்து போய், நான் இப்ப சாவறதுக்கு தயாருன்னு சொல்றாரு. அதுக்கு ராணி, நீ என்கிட்ட வா, நாம அடுத்து வாழப்போற வாழ்க்கையை எப்பொழுதும் சேர்ந்து வாழலாம்னு கூப்பிடுறா. இப்ப ராணி சொன்னதை கேட்டுட்டு வேகமா மரத்து மேல ஏறி போய் தியான நிலைக்கு போயிடுறாரு நம்ம ஹீரோ. இப்ப கட் பண்ணா இன்ட்ரோ சீன்ல மாயன்ஸோட தலைவன் ஹீரோவை வெட்ட வர மாதிரி பார்த்தோம்ல, அந்த அதிசய மரத்தை பாதுகாத்துட்டு இருக்க மாயன்ஸோட தலைவன் இப்போ தளபதியான ஹீரோவை பார்க்கும் பொழுது அவன் கண்ணுக்கு இந்த தளபதி ஹீரோ மொட்டத்தல ஹீரோ தியானம் பண்ற மாதிரி தெரியறாரு. இப்ப ஹீரோவை வெட்ட வந்த தலைவன் அவர் முன்னாடி மண்டிட்டு, நீங்கதான் என் கடவுள்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிருச்சு, தன்னை தானே பலி கொடுக்க தயாராகி கழுத்தை நீட்டுறாரு. இப்ப நம்ம தளபதியான ஹீரோ, என்னடா நம்மள கொல்ல வந்தவன் நம்ம முன்னாடி இப்படி மண்டிட்டு கழுத்தை நீட்டி நிக்கிறான்னு அவனோட கழுத்தை அறுத்து பலி கொடுத்துட்டு அந்த அதிசய மரத்தை நோக்கி போறாரு. இவ்வளவு தடைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்து உயிர் கொடுக்கிற அந்த அதிசய மரத்தை பார்க்கும் போது சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்துக்கு போய் அந்த மரத்தை வியப்பா பாக்குறாரு. இதுதான் ஃபாதர் சொன்ன மரமான்னு அந்த மரத்தை நோக்கி ஆர்வமா போய் அதுல என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக கத்தி எடுத்து குத்துறாரு. மரத்துல கத்தி குத்துன இடத்துல பால் வடிது, அந்த பால்ல ஒரு சொட்டு கீழே விழுந்துருது, விழுந்து அடுத்த நொடி அந்த இடத்துல இருந்து ஒரு செடி முளைச்சிருது. இதை பார்த்து ஆச்சரியம் தாங்க முடியாத நம்ம ஹீரோ இவன் வயித்துல கத்தி குத்து வாங்கின இடத்துல அந்த பால் எடுத்து தடவுறாரு. என்ன ஒரு அதிசயம், அந்த காயும் அடுத்த நொடியே தானாவே ஆறிடுது. இதை பார்த்த ஹீரோ மரத்துல இருந்து வடிகிற பாலை வெறி கொண்டு குடிக்கிறாரு. அந்த பாலை குடிச்சோன்னு ஹீரோ உடம்பு என்னென்னமோ
என்னமோ பண்ணது. ராணி ஏற்கனவே கொடுத்த மோதிரத்தை கையில போட முயற்சி பண்ணும்போது கூட அந்த மோதிரம் தவறு கீழே விழுந்துருது. அதை எடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது ஹீரோட வயித்துல பால தடவினாருல அந்த இடத்துல இருந்து செடி எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த செடி எல்லாம் பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அவர் உடம்பு முழுக்க செடி பரவி மண்ணோட மண்ணா செடியோட செடியா மறைஞ்சு போயிடுறாரு நம்ம ஹீரோ. அடுத்த சீன்லயே நம்ம மொட்டத்தல ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த தளபதி ஹீரோ தொலைச்ச அந்த மோதிரம் மொட்டத்தல ஹீரோ கையில இருக்கு. அந்த மோதிரத்தை எடுத்து அவர் விரல்ல மாட்டின அடுத்த நொடியே இவரோட உயிர் தெரிஞ்சு போயிருது. ஆனா அப்போ அந்த கோல்டன் ஸ்டாரான ஷிபால்பா வெடிக்குது. அதுல அந்த மரம் மரத்திரவி எடுக்குது. இப்ப அடுத்த சீன்லயே கேன்சர்ல பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பழத்தை பறிச்சுட்டு ஹீரோ கையில குடுக்கறாங்க. அந்த பழத்தை எடுத்துட்டு போய் ஹீரோ ஹீரோனோட கல்லறை இருக்க இடத்துல புதைச்சு வைக்கிறாரு. அப்படியே அண்ணாந்து வானத்துல இருக்க கோல்டன் ஸ்டாரையும் பாக்குறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. விதைச்சாருல அந்த விதைதான் மரமாகி இப்ப இவரு கூட இருக்கு. அதை இவரு தன்னோட மனைவியை இவரு கூட இருக்கிறதா நம்புறாரு. அந்த மரம் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக தான் பேஷிப்ல அந்த மரத்தோட இவரு கோல்டன் ஸ்டார நோக்கி போயிட்டு இருக்காரு. படத்தோட கிளைமேக்ஸ்ல கேன்சரால பாதிக்கப்பட்ட ஹீரோயின் டாக்டர் ஹீரோ கிட்ட ஒரு விதைய கொடுக்கற மாதிரி இருக்கும்ல அது வேற ஒண்ணும் இல்ல ஹீரோட பிரம்மதான். ஹீரோயின் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் பொழுது ஆயின்ஸ் முன்னோர்களோட கல்லறையில இப்படிதான் மரத்தை வச்சு அவங்க மறுபிறவி எடுக்கிறதா அவங்க நம்புவாங்கன்னு ஹீரோ கிட்ட சொன்னாங்கல்ல அதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் மனைவியோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் கலரையில மரம் வளரணுங்கிறதுக்காக அந்த விதையை நட்டு வைக்கிறாரு. இந்த படத்துல ஹீரோவோட எல்லா கேரக்டர்ஸும் அதாவது தளபதியான ஹீரோவா இருக்கட்டும் இல்ல டாக்டரான ஹீரோவா இருக்கட்டும் இவங்களுக்கு மரணத்து மேல ஒரு பெரிய பயமே இருக்கு. அந்த தளபதியான ஹீரோ சாகா மரம் பெறுறதுக்காக தான் உயிரை உருவாக்குற அந்த அதிசய மரத்துல இருந்து பாலை குடிச்சு இவர உயிரை விட்டுட்டாரு. அதே மாதிரி டாக்டரான ஹீரோ இருக்காருல அவரோட மனைவி இழப்ப தாங்க முடியாததுனாலும் இவரும் ரொம்ப மரணத்துக்கு பயந்ததுனாலும் மனுஷன் சாகவே கூடாதுங்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணி அதுல வெற்றியும் அடைஞ்சிடுறாரு. இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் டாக்டரான அந்த ஹீரோ தான் தனக்கு மரணம்ன்ற ஒண்ணு நிகழாம இந்த மொட்டத்தல ஹீரோவா எதிர்காலத்துல இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு போறதுக்கு பல நூறு வருஷம் ஆகும். இந்த பயண நேரத்துல அவர் அதிகமான தியானத்துல ஈடுபட்டதுனாலதான் ஹீரோயின் அப்பப்ப வர மாதிரி எல்லாம் பிரம்மைகள் ஏற்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா ஹீரோயின் அவங்க எழுதின புக்கை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லும் பொழுது இந்த கதை ஸ்பெயின்ல தொடங்கி ஷிபாலால அதாவது கோல்டன் ஸ்டார்ல முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எழுதின புக்கு கேத்த மாதிரிதான் இந்த படத்தோட கதை ஸ்பெயின் நாட்டு ராணி மற்றும் தளபதியான ஹீரோவோட தொடங்குது. அதே மாதிரி மொட்டத்தல ஹீரோவும் அவரு தன்னோட மனைவி நினைச்சிட்டு இருக்க மரமும் பேஸ்ல இருக்க மாதிரி படம் முடியுது. இந்த படத்தோட முடிவு என்னன்னா ஒரு உயிருக்கு ஆரம்பம் ஒண்ணு இருந்தா முடிவுன்றது கண்டிப்பா இருந்தே ஆகணும். மரணம்ன்றது எல்லா உயிருக்கும் முடிவு. இதுதான் ஹீரோயின் படத்தோட ஆரம்பத்துல இருந்து மறைமுகமா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ மரணம்ன்ற ஒரு விஷயத்தை ஏத்துக்க மறுத்ததுனாலதான் அவர் தளபதியா இருந்த காலத்துல அதிசய மரத்தை தேடி போய் அந்த பால் எடுத்து குடிச்சாரு. அதே மாதிரி டாக்டரா இருக்கும் பொழுது மரணத்தையே வெல்றதுக்காக ஆராய்ச்சி பண்ணி அதுல வெற்றியும் அடைஞ்சிட்டு இப்ப ஸ்பேஸ் வரைக்கும் வந்து நிக்கிறாரு. இவ்வளவு காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் மரணத்தை ஏத்துக்கணும் சொன்ன விஷயம் அவருக்கு புரியுது. ஒரு கட்டத்துல மரணத்தை அவரும் ஏத்துக்கிறாரு. இதுதான் படத்தோட இயக்குனர். இந்த படத்துல கதை பல கோணத்துல போனாலும் இதோட முடிவு ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது நம்ம மரணத்தை ஏத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமான படங்களை பாக்குறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ உங்களை தேடி வரப்போகுது. மேலும் உங்களுக்கு எந்த படத்தை நம்ம சேனல்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான படங்களுடன் மீண்டும் சந்திக்கலாம்.